வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறா கூடு செஞ்சிட்டோம் அதுக்கு எப்படி சிட்டி வாசல் வைக்கிறது அதில் பூனை வராமல் காக்கா வராமல் இருக்கிறது மாதிரி எப்படி செட்டப் பண்ணலான்னு நிறையா நிறையா வியூவர்ஸ் வந்து கேட்டாங்க அதுக்கு தான் நான் இந்த வீடியோவில் வந்து சிட்டி வாசல் பண்ணுறது எப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஷெட்டு போடுறதுக்கான அந்த சீட் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து கட் பண்ணி அதை நடிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா புறா இதன் மூலமாக வெளியே போயிடும் வெளியே போயிட்டு ரிட்டன் வர்றதுக்கு நம்ம வேறு அக்சஸ் வச்சுக்கலாம் இந்த அக்சஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா புறா வந்து வெளியே போகிறதுக்கு ரொம்ப ஈஸியான அக்சஸ்ஸு காக்கா உள்ளே வராது காக்கா மட்டும் கிடையாது அதுக்கப்புறம் அந்த பூனை வந்து அந்த சீட்டை பிடிச்சி வர முடியாது அப்புறம் பார்த்தீங்கன்னா புறா வந்து ரொம்ப சேஃப்டியான என்விரான்மெண்டில் இருக்கணும் அதுக்கு வந்து இந்த புறா முட்டை போட்டுச்சுன்னா அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அது போக வந்து அதை புறா முட்டையை தொட்டு பார்க்குறதோ இல்லை புறாவை வந்து முட்டை போட்ட புறாவை வந்து கையில் எடுக்கிறதோ இல்லை முட்டையை கையில் எடுக்கிறதோ இந்த வேலை பண்ணவே கூடாது மேக்சிமம் நீங்கள் எந்த மாதிரி புறாவை சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கே சொல்லியிருந்தேன் தலையில் இருக்கிற மாதிரி ஏதாவது கொண்ட புறா அப்படின்னு சொல்கிறது அந்த மாதிரி கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கிற புறாக்களை வாங்கி நீங்கள் ப்ரீடிங் பண்ணிங்கன்னா அதன் மூலமாக ஈல்டு நிறையா எடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒரு சில்வர் கலரில் உள்ள ஒரு சிக்கு இது இது வந்து ஒரு ஒயிட்டுக்கும் ஒரு சில்வர் கலரில் உள்ள ஒரு ஃபீமேலுக்கும் வந்து ஆனது அதோடய சிக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சிக்கு தான் பொரிச்சிருக்கு இன்னொன்று வந்து முட்டையை தொட்டு பார்த்ததுனால ஒரு முட்டை பொறிக்கலை ஒரு குஞ்சு தான் பொரிச்சுது அதனால் இதோட தாய் தகம் பார்த்திங்கன்னா இதுக்கு நல்ல இற கொடுத்து நல்ல ஹெல்த்தியாக வளர்த்துட்ருக்கு அந்த பார்த்தீங்களா ஒரு முட்டை அது வந்து பொறிக்காமையே போயிடுச்சு அது அந்த பார்த்தா தெரியுது உங்களுக்கு அந்த வீடியோவில் பார்த்தா தெரியும் அது போக பார்த்தீங்கன்னா குஞ்சுக்கு வந்து டெய்லி வந்து புறா வந்து இறை கொடுக்கணுங்கிறதுக்காக அதுக்கு தேவையான நீங்கள் இறையை போட்டிங்கன்னா தான் அதை எடுத்துகிட்டு தண்ணியை குடிச்சிட்டு போய் குட்டிக்கு போய் இற கொடுக்கும் ஸோ டெய்லி வந்து இறை வைங்க தண்ணி வைங்க இதை ரெகுலராக மாற்றிக்குங்க அது போக வந்து ப்யூர் ஒயிட்டு ப்யூர் ப்ரௌனு அப்படி இல்லைன்னா அப்ளக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி புறாக்கள் அப்படி இல்லைனா நல்ல ஏறி பறக்கக்கூடிய பறவைன்னு சொல்லக்கூடிய அந்த வெள்ளிக்கன்று பறவையாக இருக்கலாம் இந்த நீங்கள் பார்த்துட்டுருக்குற வந்து வெள்ளிக்கன்று பறவை வெள்ளிக்கன்று பறவை மட்டும் கிடையாது இது வந்து வெள்ளிக்கண்ணிலேயே சப்ஜா வெள்ளிக்கண்ணிலேயே குழுதார் இருக்குது அதுக்கப்புறம் பியூர் ஒயிட்லேயே வெள்ளிக்கன்று இருக்குது அப்புறம் பாகிஸ்தான் புறான்னு சொல்கிற அந்த மாதிரி ஒரு புளி புள்ளியாக இருக்கும் அந்த மாதிரி பே இருக்குது இருக்கு ரெண்டு பேரும் ஜோடி இவங்க வந்து காக்கி கலரில் வந்து மேலு அதுவே வந்து அந்த ஒயிட்டில் வந்து ஒரு காக்கி கலரில் ஒரு அது வந்து ஃபீமேலு ஸோ இதை பார்த்தாச்சு இது போக இது இப்போ நான் வச்சுருக்கிற அந்த சீட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சிட்டி வாசல் மாதிரி உள்ளது இந்த மொத்த டோ மொத்த கூடுக்குமே அந்த அந்த இடத்துல தான் வாசல் இருக்குது எல்லா கூட்டிலையுமே இந்த மாதிரி ஒரு ஒரு ஆண் புறா இருக்கும் எல்லா புறாக்களையுமே அடித்து வால் போட்டு கூவுறது நம்ம கூட்டில் வந்து அந்த ப்ரௌனு நல்லா நல்ல பெரிய மேலு அது போக அந்த அப்ளக் இருக்குது பாருங்கள் அந்த புறாவும் நல்ல ஒரு மேல் நல்லா ரெகுலராக வந்து கூட்டில் அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய புறாக்களில் அதுவும் ஒன்று அது போக பார்த்தீங்கன்னா இப்போ தவுடால் மட்டும் நீங்கள் வளர்க்கணும் கிடையாது முன்னவே சொல்லியிருந்த மாதிரி ஒரு ஃபேன்சியான புறாக்கள் காலில் ஜடை உள்ளது அப்படி இல்லைன்னா த சாதா புறாக்களை சொல்கிறேன் சாதா புறாக்கள் போக மற்ற புறாக்கள் என்ன வளர்க்கலாம் அப்படின்னா ஃபேன்சி புறாக்கள் லக்கான்னு சொல்லுவாங்க அதாவது மயில் புறான்னு சொல்லுவாங்க முஸ்கின்னு சொல்லுவாங்க முஸ்கி லக்கானு அது போக ஜீராக்ஸ்னு ஒரு கேட்டகரி இருக்குது அதெல்லாம் நீங்கள் வளர்க்கலாம் நீங்கள் பார்க்குறீங்களா அந்த பெட்டிலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா புறா அந்த கூடுக்கான பெட்டி இருக்குல்ல அந்த பெட்டி வந்து ஆப்பிள் பெட்டின்னு சொல்லுவாங்க நீங்கள் போனீங்கன்னா பழக்கடையில் வந்து அந்த பெட்டி இருக்கும் அந்த பெட்டி ரொம்ப காஸ்ட்லாம் கிடையாது ஜஸ்ட்டு டென் ருபீஸு ஒரு டுவெண்ட்டி ருப்பீஸ் தான் இருக்கும் அதை நீங்கள் ஒரு ஒரு பெட்டியை பிரித்து ஒரு பெட்டி ஆக வச்சிடலாம் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் புறா நிற்கிற அதாவது ஒரு பெட்டியில் வந்து ரெண்டு ஜோடி நிற்கிற மாதிரி தடுத்துருப்போம் அது எப்படி தடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த 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 ஜோடி வந்து அந்த ஜோடியோட கம்யூனிகேட் பண்ணாத அளவுக்கு நடுவில் தடுத்துருப்போம் இந்த சப்ஜா இருக்க அந்த சப்ஜா வந்து பெட்ட இந்த பொறி வந்து ஆணு ரெண்டுமே வந்து வெள்ளிக்கன்று இவங்க வந்து என்ன ரெண்டு நாளில் விட்டுருவாங்க முட்டையை துரத்திக்கிட்டு இருக்குது முட்டை துரத்திக்கிட்டு இருக்கு அந்த புறா பார்த்தீங்கன்னா தெரியும் கூட எப்போயுமே க்ளீன் க்ளீனாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம கூடு வந்து க்ளீனாக இல்லை க்ளீன் பண்ணுறதுக்கு தயாராகிட்டு இருக்குது அது போக இந்த ரெண்டு கொண்டப்புறா புறா இருக்குல்ல அது ரெண்டுமே ஜோடி அதுக்கப்புறம் இந்த அப்ளக்கு இருக்குது இந்த அப்ளக்கு வந்து ஆணை இதோட பெட்டை வந்து முட்டை போட்டு அடையில் உட்காந்துருக்கு இந்த காமிக்கிறேன் அது போக பார்த்தீங்கன்னா புறாக்கள் வந்து நல்ல பெஸ்ட்டு ஜோடியாக நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் கடைகளில் வாங்கிறத ஓரளவுக்கு கடைகளில் வாங்குறத விட புறாக்கள் வளர்க்குறாங்கல்ல அவங்கள்ட்ட கேட்டு வாங்குறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ